ஆனால் ஒருபோதும் துரோகிகளை மட்டும் நம்பிவிடாதீர்கள். துரோகிகள் எப்பவுமே நாங்கள் தூரமே வைத்து பார்க்க வேண்டியவர்கள். ஆகவே நான் திமுகவை பற்றி பேசவில்லை, நான் அதிமுக பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இது பரவாயில்லை. எமது அக்கா விஜயலட்சுமி அவர்கள் கூட இப்பொழுது ஒரு பதிவில் வந்திருக்கின்றார். அவர் பாவம், அவர் உண்மையில் சொல்ல போனால் மன்ன நிலைமற்ற ஒரு அக்காவாகத்தான் நான் பார்க்கின்றேன். அது பரவாயில்லை. நீங்கள் கிஷோர் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிஷோர் என்றவுடன் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் பி கே என்று. பி கே அவர்கள் திமுகவோடு வேலை செய்கிறார். இவர் வந்து பிஜேபியினுடைய ஒரு அடிபெருவி என்று கூறலாம். அதாவது இவர் வந்து கூடுதலாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மதன் தொகுத்து வழங்குகின்ற நிகழ்ச்சிகளில் இவர் இருப்பார். என்னன்னு சொன்னால் மதன் கூட ஒரு பிஜேபியினுடைய ஆதரவாளர் தான். வணக்கம் நண்பர்களே, 2021 நாம் தமிழர் கட்சியானது அதிமுகவோடு கூட்டணி சேர்கிறதா? இந்த கேள்விதான் இன்று தமிழ்நாட்டில் அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா நானும் ஒரு குண்டை தூக்கி போடுகிறேன் என்று. அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். நாம் தமிழர் ஒருபோதும் எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அதே போல் நாம் தமிழர் கட்சியானது எந்த திராவிட கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாது. ஆகவே நீங்கள் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அத்தோடு அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் பழனிசாமியை சென்று சந்தித்ததோடு சில கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார். அந்த கோரிக்கைகள் என்னவென்று பார்த்தால், காவிரி கழிமுகத்தை வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியும், 7 பேர் பற்றிய விடுதலை பற்றியும், அத்தோடு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வை ரத்து செய்ய கோரியும், மற்றும் முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் அன்று பொது விடுமுறை வழங்க வேண்டும் என்று கூறியும், இந்த கோரிக்கைகளை ஏற்று முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் காவேரி கழிமுக பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவித்திருக்கின்றார். இது அனைத்து விவசாயிகளுக்கு மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளையில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அண்ணன் சீமான் அவர்கள் வைத்த கோரிக்கையானது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மக்கள் பலனடைய போகிறார்கள் என்பதை நினைத்து அனைத்து மக்களும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கிறார்கள். அத்தோடு நான் ஒரு ஈழத்தமிழனாக ஐயா பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு தமிழனாக மற்றொரு விவசாயியினுடைய உணர்வை மதிப்பவனாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் நினைக்கலாம், நீ ஈழத்தமிழன், காவேரி கழிமுக பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவிப்பதால் உனக்கு என்ன மகிழ்ச்சி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், அது வேறு ஒன்றும் இல்லை. எங்கு விவசாயி வாழ்கிறானோ, எங்கு விவசாயி வாழ்த்தப்படுகிறானோ, அவனுக்காக என்னென்ன உதவிகள் செய்கிறார்களோ, அவர்கள் எதிரியாக இருந்தாலும் நான் வாழ்த்துவேன். காரணம், விவசாயிகள் இந்த உலகத்தில் போற்றப்பட வேண்டியவர்கள். நண்பர்களை, நீங்கள் ஒன்றை மட்டும் செய்து கொள்ளுங்கள். அதாவது, விவசாயிகளை போற்றி பாதுகாப்பதற்காக எவரவர் என்ன முயற்சி செய்தாலும், அவர்களும் எதிரிகளாக இருந்தால் கூட பரவாயில்லை, அவர்கள் எம் விவசாயிகளுக்கோ எம் தமிழினத்துக்கோ ஏதாவது நன்மைகள் செய்ய வந்தால் நாங்கள் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்தில் நன்றிகள் கூறுவது மிகவும் அரிதாகி வருகிறது. நாங்கள் இன்னொரு பேரை வாழ்த்துவதில்லை. அதாவது, ஒரு முயற்சி எடுக்கின்ற வழியில் நாங்கள் வாழ்த்துவதில்லை. எப்பொழுதுமே அவர் பின்னால் நின்று தான் பேசிவிட்டு வருகின்றோம். அந்த பழக்க வழக்கத்தை விட்டுவிட்டு இன்று முதல் அவன் எதிரியாக இருந்தாலும் எம் இனத்துக்காகவும் எம் மக்களுக்காகவும் அவர்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்ய வந்தால் அவர்களை பாராட்டுங்கள். ஏனென்று சொன்னால் ஒருவேளைகளில் அவர்கள் எமக்கானவர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் துரோகிகளை மட்டும் நம்பிவிடாதீர்கள். துரோகிகள் எப்பவுமே நாங்கள் தூரமே வைத்து பார்க்க வேண்டியவர்கள். ஆகவே நான் திமுகவை பற்றி பேசவில்லை, நான் அதிமுக பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நாம் எதிரியோடு எவ்வளவு வேண்டுமானாலும் பழகிக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் எனக்கு தெரியும் எப்பொழுதுமே அவன் என்னை தாக்கப் போகின்றான் என்று. அதற்காக நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆனால் துரோகி அப்படி இல்லை. என் பக்கத்திலேயே இருந்து கொண்டு என்னோட பழகிக் கொண்டிருப்பான். நான் எப்பொழுது என்னை தாக்குவான், எப்பொழுது எனக்கு ஏதாவது துன்பம் செய்வான் என்று எனக்கு தெரியாது. ஆகவே எதிரிகள் துரோகிகளை விட எதிரிகள் தான் பரவாயில்லை என்று கூறிக்கொண்டு, அத்தோடு அண்ணன் சீமான் அவர்கள் தஞ்சை பெருங்கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்திருக்கின்றார். அதை பற்றி சில தேவையற்ற மனிதர்கள் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு தெரியும் தானே. அண்ணன் கடவுள் மறுப்பாளராக இருந்திருக்கின்றார். அண்ணன் பெரியாரை பின்பற்றி இருக்கின்றார். அதன்படி அவர் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்து பயணித்த வேளையில் தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், சமய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் மீள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இவர் முன்னால் செய்த பிரச்சனைகளை தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர் ஆரம்ப காலத்தில் மதங்களுக்கு எதிராக செய்தவர், மதங்களை இழிவாக பேசியவர், இப்பொழுது எதற்காக இவர் கோவில் செல்கின்றார் என்று சொல்லி இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது சரியான விடயம். அவர் ஆரம்ப காலத்தில் அவர் பெரியார் மார்பு கொள்கையை ஏற்றிருந்தார். அவர் பெரியார் கூட சொல்லி இருக்கின்றார், நீங்கள் நினைத்து விடாதீர்கள் பெரியாரை பற்றி பேசுவதனால் நான் பெரியாரை ஏற்றிருக்கின்றேன் என்று. இல்லை, பெரியாரை நான் முற்றுமுழுதாக வருகின்றேன். அவருடைய பழக்க வழக்கங்கள் எனக்கு பிடிக்காது. ஆகவே நான் அதை விளர்த்தி விடுகின்றேன். ஆனால் அவர் பெரியார் கூட கூறிய வசனம் என்ன சொன்னார், ஒரு காலகட்டத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் பெரியாரை போய், நீங்கள் எதற்காக நீங்கள் இவர் மக்கள் எல்லாரும் கோவிலுக்கு உள்ளே செல்ல வேண்டும், அதாவது சில சாதி மக்களை வெளியில் விட்டிருக்கிறார்கள், அந்த மக்கள் எல்லாம் கோவிலுக்கு உள்ளே சென்று வழிபட வேண்டும், ஏன் இவர்களுக்காக நீங்கள் ஆதரவு செலுத்துகிறீர்கள், நீங்கள்லாம் கடவுள் மறுப்பாளராக
என்பவராச்சு, நீங்கள்லாம் கடவுள் இல்லை என்பவராச்சு, நீங்கள் எதற்காக இவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்று சொல்கின்ற வேளை பெரியார் கூறுகின்றார், நான் எனது கொள்கை இறைமறுப்பு, ஆனால் அதற்காக நான் என்னுடைய மக்கள் இவர்களுக்குரிய உரிமை இவர்கள் கோவிலுக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்பது, அந்த உரிமைக்காக நான் அவர்களோடு நின்று நான் பாடுபடுவேன் என்று கூறியிருக்கின்றார். அதே போலதான் அண்ணன் சீமானும், அண்ணன் சீமானும் ஒரு வேளைகளில் அவர் இறைமறுப்பாளராக இருக்கலாம், இருந்தாலும் எமது கலாச்சாரம், எமது பண்பாடு, எமது சமய பழக்க வழக்கங்கள் என்று வருகின்ற வேளையில் அவற்றை மீட்டெடுக்கும் நோக்கில் அண்ணன் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த வகையான சேவைகளை, இந்த வகையான வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் அவர் ஒரு இறைமறுப்பாளராக இருந்து கொண்டு எவ்வாறு இருக்கலாம் என்று சொல்லி. அவர்கிட்ட ஒரு பதிவு கூட போட்டிருந்தார்கள், அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்கின்றார், இந்த சிவலிங்கத்தை பற்றி நீங்கள் உங்களால் கூற முடியுமா என்று சொல்லி அண்ணன் இறைமறுப்பாளராக இருந்த வேளையில் கூறியிருக்கின்றார். அதில் கூட ஒன்றுமே இல்லையே, அனைத்து சைவர்களுக்குமே தெரியும் சிவலிங்கத்தினுடைய அமைப்பு எந்த வகையானது, எதற்காக அவ்வாறு அமைப்பு இருக்கிறது என்று உலக தமிழர்கள் அனைவருக்குமே தெரிந்து விடியும். ஆகவே நீங்கள் ஒன்றும் புதிதாக கேட்கவில்லை, அதே விடயங்கள் பெரிய விடயங்களாக இருக்கவில்லை. இது பரவாயில்லை, எமது அக்கா விஜயலட்சுமி அவர்கள் கூட இப்பொழுது ஒரு பதிவில் வந்திருக்கின்றார். அவர் பாவம், அவர் உண்மையில் சொல்ல போனால் மன்னநிலமற்ற ஒரு அக்காவாகத்தான் நான் பார்க்கின்றேன். அவர் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும். அவர் யாராவது பணம் கொடுத்தால் ஏதாவது பேசுவார், இல்லை என்று சொன்னால் பணம் வேணும் என்று சொல்லி அழுது ஒரு பதிவு போடுவார். இப்படியாகத்தான் இருக்கின்றார். அவர் நிலையை பற்றி நாங்கள் பேசக்கூடாது என்னென்னு சொன்னால், அவர் ஒரு சித்த சுவாதீனமற்ற நிலையில் இருக்கின்ற வேளையில் அவரை பற்றி பேசுவது அழகில்லை, அக்காவை அப்படியே விட்டு விடுங்கள், உங்களுக்கே தெரியும் அக்கா அப்படித்தான் பேசுவார் என்று. அது பரவாயில்லை, நீங்கள் கிஷோர் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிஷோர் என்றவுடன் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் பி கே என்று. பி கே அவர்கள் திமுகவோடு வேலை செய்கிறார், இவர் வந்து பிஜேபியினுடைய ஒரு அடிபெருவி என்று கூறலாம். அதாவது இவர் வந்து கூடுதலாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மதன் தொகுத்து வழங்குகின்ற நிகழ்ச்சிகளில் இவர் இருப்பார். என்னன்னு சொன்னால் மதன் கூட ஒரு பிஜேபியினுடைய ஆதரவாளர் தான். ஆகவே அவர் எப்பொழுதுமே இவரை அருகே வைத்துக் கொள்வார். அந்த வழியில் இவர் கூட ஒரு பதிவை போட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அண்ணன் சீமானோடு ஹிமாயுன் அண்ணனும் அவர்களும் கோயிலுக்குள் சென்றிருக்கின்றார். இதை இவர் கிஷோர் அவர்கள் வெளியிருக்கின்றார். அதாவது ஒரு பயங்கரவாதி எப்படி இந்த கோயிலுக்குள் செல்ல முடியும் என்பது போல ஒரு கேள்வியை வெளியிட்டு இருக்கின்றார். அந்த கேள்வி முற்று முழுதாக தவறான கேள்வி. அந்த கேள்விகளுக்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு கிஷோர் அவர்களிடம் நாம் வைக்கின்ற ஒரு கேள்வியாக, சைவத்துக்கோ அல்லது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்து மதத்துக்கோ சட்டத்திட்டம் இருக்கிறதா? அதாவது வேற்று மதத்தவர்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறதா? அது எந்த ஆகம விதிப்படி ஏதாவது இருக்கிறதா? எதுவுமே இல்லை, நீங்களாக உருவாக்கி கொண்டதுகள் தான் சட்டம். அதை விடுங்கள், உங்கள் ஆகம விதி எல்லாம் எம்முடைய சைவ மதத்துக்குள் எடுபடாது. ஆகவே உங்களுடைய கடவுளாக நீங்கள் எங்கேயாவது ஒரு கோவிலை கட்டியிருந்தால் நீங்கள் அதற்காக விதிமுறைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். எமது சைவ கோயில்களுக்குள் எந்த மதத்தவர்களும் வரலாம். ஏனென்று சொன்னால் தமிழர்கள், சைவத்தை பேணுபவர்கள் தமிழர்கள் எம்மதமும் சம்மதம் என்று வாழ்பவர்கள். ஆகவே தயவு செய்து உங்களுடைய மத பிரச்சனைகளை கொண்டு வந்து எம் இனத்தினுடைய ஒற்றுமையை குலைக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, நண்பர்களே, நாம் தமிழர் கட்சியானது எப்பொழுதுமே எந்த கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது, அதாவது குறிப்பாக திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது. இவ்வாறான பொய்யான செய்திகளை எமது திராவிட அடிவரடிகளும் மற்றும் ஏனைய பல குழுக்களினுடைய அடிவரடிகள் அவ்வாறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள், இவை எவற்றையும் நம்பாதீர்கள். எப்போதுமே இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்று கூறிக்கொண்டு நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நான் ஜீவன்.